குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல. அட செக் பார்ட்டி யார் என்னன்னு சொல்லுங்கடா. வெயிட் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஆனால் ஆள் சரியான டொக்கு. அப்புறம் சொல்லுங்க. 4 கிலோ இருக்கு, ரொம்ப ரேர் பீஸ். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியா, பாம்புக்கு அவ்வளோ டிமாண்டா சார்? பாம்பு அதுன்னு சொல்லாதீங்க சார். ஃபோனில் பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? அஜித்னு வச்சுக்கலாமா? சார் சார் சார், எவ்வளவு வேணா காசு வாங்கி சார், கேஸ்லாம் வேணாம் சார். நடரா, ரெடியா போட்டோவை? சீக்கிரம் வண்டி எடுங்க. சதீஷ், இன்னைக்கு பேப்பர்ல 3வது பக்கத்தில் 4வது காலத்தில் காந்தி பாபு பத்தி நியூஸ் வந்துருக்கு. அவனை கொந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பர் வாங்கி வைக்க. சதீஷ், என்னாச்சு சார்? ஃபைல் செக் பண்ணியாச்சு சார், கன்ஃபார்ம் சார். எஸ்ஐ நம்பர் வாங்கியாச்சு, டயல் பண்ணிட்டேன் சார். ஹலோ, நான் சென்னையில இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாசம் பேசுறேன். வந்தாங்க. என்னங்க சார்? முடிஞ்சிச்சா? இல்லை சார், பேப்பர் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு. என்னையா சொல்ற? சார், ஒரு நிமிஷம் எழுந்திரிங்க. பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மோசடி மன்னர் காந்திபாபு குந்தம்பாக்கம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். என்னுடைய பொறுப்பு. பிபி கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி வா. ஏசி சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் மகாலட்சுமி. தள்ளி உட்காரு காந்தி பாபு. உனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணுங்கிறதுக்காக எங்க அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. விசாரணைக்காக 7 நாள் கஸ்டடி கேட்ட காவல்துறையின் மனு ஏற்கப்படுகிறது. 2 நாளைக்கு 1 முறை அக்யூஸ்டோட வக்கீல் அவரை சந்திக்க 1 மணி நேரம் அவகாசம் இந்த கோர்ட் அளிக்கிறது. அவருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அப்படியே கூப்பிட்டு வந்து ஒப்படைக்கணும். அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வர.
அப்புறம் தம்பி, உன் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எல்லாம் என்ன, ஏன் பண்ண? ஏன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட பெரிய கதை இருக்குது சார். சொன்னால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு? பணம் வேணும், செஞ்சேன், அவ்வளோதான். சரி, பணத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கேன் சார்? நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதோன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். சார் இப்படி வாங்க, கொஞ்சம் இவ்வளவு பேரை ஏமாத்தி உனக்கு எதுக்குடா இவ்வளவு பணம்? கோயிலில் விஐபி வரிசையில் போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்பெல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தா கூட கிளீஷேன்னுடுறாங்க. எப்பவுமே கிளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். என் சர்வீஸில் இவ்வளவு ஃப்ராடு பண்ண மோசமானவனை இப்போ தாண்டா பார்க்குறேன் சார். நான் நல்லவன் சார். நீயா சார்? ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் கூட லயன்ஸ் கிளப்பில் தையல் மிஷினே கண் கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன், இது தப்பா? உங்கள்கிட்ட ஏமாந்து உங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானாக யாரையும் தேடி போய் ஏமாத்தலை, ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஆமாம் சார், இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரை மாத்திரேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடு தமிழ்நாடாகவே தான் இருக்குது. அப்போ அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க தானே? ஆமாம். அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்? ஏமாறுறது ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். ரொம்ப நனைஞ்சிட்டியா, காய வைக்கணுமா? காய வச்சிருவோம். பேசுனா? இல்லை சார், ஆய திறக்க மாட்டேங்கிறேன். பணத்தை எங்கே வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா இப்படி அடி வாங்கி இங்கேயே செத்து போயிடுவேன் சார். நீங்கள் என்ன அடிக்கலாம், கொல்லலாம், ஆனால் தண்டிக்க முடியாது சார். ஏன்னா நான் ஏழையும் இல்லை, முட்டாளும் இல்லை. ஏன்டா இப்படி பணம் விரிவு பிடிச்சி அலையிறேன் சார்? என்னைக்காவது பசியோடு இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? பசி தர்ற பயம், கோபம், வன்மம், தனிமை உணர்ச்சி, நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை, இது மோசமான உலகம். உயிர் வாழணுன்னா என்ன வேணால் பண்ணலான்னு கோலவெறியோடு இருந்திருக்கீங்களா சார்? உங்கள் அம்மா அடக்கம் பண்ண 1000 ரூபா காசு இல்லாமல் அண்ணாத போனவர் கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? சார் டீ சாப்பிடுவோம் சார். ஆ, அவனை பற்றி யோசிச்சிட்டீங்களா? என்ன சார் அவன் இப்படி இருக்கான், மிருகம் மாதிரி? இயற்கையோட சமநிலை தவறும்போது நடக்கிற அழிவு மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும்போது நடந்துருது. தம்பி கொஞ்சம் தள்ளி படுத்துக்கப்பா. தம்பி உங்கள் விசாரணைக்கெலாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான், அதுக்கு வேற விசாரணை இருக்கு. நான் அவனை பேச வைக்கிறேன், என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. தம்பி எழுந்திருப்பா. ஏன்பா இப்படி அடிபட்டு சாகுறேன்? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்கேன், இப்படி ஏன்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன்? சாப்பிட்றியா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. டேய் தம்பி, இந்த பணம் எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. அவனுக்கு ஜாமீன், கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரப்பா. சொல்லுப்பா போறா. போட்ட என்னது
போடா போட்ட. லைட்டா பேசினா போல பேச வச்சிருவேன்.